Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம பிரிஞ்சால் கிரேவி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வெஜ் பிரியாணி அண்ட் புலாவோட சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் வேர்க்கடல 2 ஸ்பூன் நான் வறுத்து வச்சுருக்கேன். தென் வெள்ளை எள் அதுவும் பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் நல்லா வறுத்து வச்சுருக்கேன். அடுத்து இஞ்சி பூண்டு, இஞ்சி சின்ன பீஸு, பூண்டு 6 to 8 பல் பீஸு. நீங்கள் பேஸ்ட்டாக இருந்தால் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம், தக்காளி, ஒரே ஒரு வெங்காயம், ஒரே ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். தென் ரெட் சில்லி பவுடர் 1 ஸ்பூன், டர்மரிக் அண்ட் கரம் மசாலா 1/2 ஸ்பூன், க்ரீன் சில்லி, கத்திரிக்காய் ஒரு 6 கத்திரிக்காய் இந்த மாதிரி 4 கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து சின்ன சைஸ் நெல்லிக்காய், அந்த அளவுக்கு புளி எடுத்துக்கோங்க, அது நான் ஊற வச்சு வச்சுருக்கேன். இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். 4 ஸ்பூன் ஆயில் விட்டு ஜீரகம், மிளகு, 2 பட்டை, 2 லவங்கம் நல்லா பொரிஞ்சதும், இது கூட கருவேப்பிலை, ஒரே ஒரு காஞ்ச மிளகாய், 2 பச்சை மிளகாய், பொடியாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் நான் இடித்து வச்சுருக்க இஞ்சி பூண்டை ஆட் பண்ணுறேன். நீங்கள் பேஸ்ட்டாக ஆட் பண்ணுன்னா 1 ஸ்பூன் போதும். இந்த மாதிரி பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இது கூட தக்காளி, கொஞ்சமாக கல்லுப்பு. நம்ம தக்காளி வதங்கிறதுக்காக கொஞ்சம் கல்லுப்பு ஆட் பண்ணி இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காவை ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கத்திரிக்காவை நல்லா கலந்து விடுங்க. அடுத்து மிளகாத்தூள், கரம் மசாலா, மஞ்சத்தூள் இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஒரு 1 மினிட் இந்த மாதிரி மீடியம் ஃப்ளேமில் மிக்ஸ் பண்ணி தட்டு போட்டு லிட் போட்டு மூடிடுங்க. ஒரு 2 to 3 மினிட்ஸ் அப்படியே மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். நம்ம கத்திரிக்காய் நல்லா வெந்து இந்த மாதிரி வரும். இந்த ஸ்டேஜில் கரைச்சி வச்சுருக்க புளியும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம இது கூட கொத்தமல்லி, தேவையான அளவு கல்லுப்பு, நம்ம ஆல்ரெடி வெங்காயம் தக்காளியில் ஆட் பண்ணிட்டோம். இப்போ புளி ஊற்றி கொஞ்சமாக கல்லுப்பு ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விடுங்க. நமக்கு நல்லா தண்ணியெல்லாம் சுண்டி இந்த மாதிரி ஸ்டேஜில் 2 ஸ்பூன் வேர்க்கடல, 1 ஸ்பூன் எள் நல்லா அரைச்சதை இது கூட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு மீடியமான ஃப்ளேமில் 3 to 5 மினிட்ஸ் அப்படியே விடுங்க. ஸோ தட் நமக்கு எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரும். அந்த மாதிரி ஸ்டேஜில் நமக்கு கத்திரிக்காய் டேஸ்டியாக ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், நம்ம லாஸ்ட்டாக கொத்தமல்லி போட்டு நம்மளோட கத்திரிக்காவை இறக்கிடலாம். இதே மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் ப்ரீவியஸ் வீடியோ வெஜ் தம் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு போட்டிருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணுங்கள். என்னோடய எல்லா வீடியோஸும் ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். ஸோ தட் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். தேங்க்யூ.